பொம்மியை சித்தாத் சீரில் இப்போ மன ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் அக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க சித்தார்த்துக்கு வந்து பொம்மி இருக்க வேண்டிய விஷயம் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு சூப்பராக வந்து இந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் சித்தார்த்து வந்து கேட்குறாங்க அன்றைக்கி கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியாக வந்து பொம்மிக்கு வந்து என்னடா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து விளக்கு அணைக்கலான்னு பார்க்குறாங்க இருப்பினும் பொம்மியை பார்த்தோன்னா அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ப ரகுவரன் கீழே இறங்கி வந்துடுறாங்க என்ன அணைச்சிங்களா நான் அணைச்சேன் திருப்பி வந்து விளக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்போ நான் நிச்சயம் இதுவும் சொல்லிவிடுவாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க தம்மனாக வந்து அரண்டு போயிருக்காங்க நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்காக தான் இந்த பூஜை வந்து இருக்கோம்னு நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு காரணமாக தான் சொன்னீங்க நீ இங்கேருந்து போயிடாதம்மா என் கோயில் எல்லைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தானே நீ சொன்னேன் ஐயோ எப்படிறாவை கரெக்டாக இருக்கா வேறே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சித்தார்த்து அதுக்கப்புறம் பொம்மியை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னு மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் நான் கன்ஃபார்மாக உன்னை நம்புறேங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து பொடி வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல இப்போ எப்படி நீ சொல்கிறேன் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி செக் வைக்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நானும் சித்தார்த்து மீட் பண்ணவே இல்லை அந்த மீட் பண்ணுறது தான் நான் உயிரோடு இருக்கிறப்ப கடைசியாக மீட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னையா பூச்சாண்டி வேலை காட்டுறியா ஏமாற்று பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு நீ பொம்மியை கடைசியாக வந்து சந்திச்சது அந்த ஒரு தருணம் தான் அதுக்கப்புறமேட்டு நீ சந்திக்கவே இல்லை அவ கரெக்டாக வந்து சொல்லிடுறாள் இதெல்லாம் நீ எப்படி சொல்லிகிட்டு இருக்க நீதான் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டியே வேணா அடுத்தது வந்து கேள்வி மேலே கிள்ளே கேளு நான் வந்து டான் டான்னு பதில் சொல்கிறேன் எனக்கு என்ன பயமா பொம்மியை கிட்ட தானே சொல்கிறேன் ஆனால் சத்தியமா நான் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் நீ வந்து நம்பவே மாட்டேன் சரின்னு சொல்லி இன்னொரு டேட் சொல்கிறாங்க அந்த டேட்டில் என்ன இருந்துச்சு நீ முதல்ல அன்னைக்கு பொம்மியை வந்து வெளியில வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் கரெக்டு தான் எந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நீ தான் வந்து தெல்ல தெளிவா சொல்லிய செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போனேன் சரி அந்த சேல்ஸ்மேன் வந்து என்ன சொன்னாங்க அவர் வந்து செருப்பு போடலான்னு வந்தப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க தான் போடணுங்கிற மாதிரி பேசுனீங்க அதே மாதிரி தான் பொம்மிக்காக நீங்களே உங்கள் கையில் வந்து செருப்பு எடுத்து பொம்மிக்கு வந்து போட்டு விட்டீங்கன்னு உடனே சித்தார்த்து வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது நாங்கள் ரெண்டு பேரும் தன்னந்தனியாக இருந்தப்ப இருக்கிற விஷயம்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் சாத்தியமே இல்லையே அந்த டைரியில் எதுவும் எழுதி வச்சிருக்காளோ பொம்மி ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க என்ன அடுத்த கேள்விதானே வந்து எதை கேட்கலான்னு யோசிக்கிறேன் அப்போனா எதாவது நீ ஏன் கேட்கலாம் யோசிச்சு நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணி வந்து கொஞ்சம் கெத்தாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா நீ எப்படி பேசிட்டு இருக்க எது சொன்னாலும் சித்தார்த் வந்து நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க இது எல்லாம் பொம்மி வந்து சொன்னதுனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன் இன்னொன்று தெரியுமா பொம்மி வந்து எப்படி இது மாதிரி ஆனான்னு எல்லா கதையும் எனக்கு தெரியும் ஆனா எதை சொன்னா நீங்க நம்புவீங்க நீங்க தான் ஒண்ணுமே நம்ப மாட்டீங்களே இந்த வீட்டோட மதர் டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தேன் அந்த லாக்கர் நம்பரையும் நான் போட்டு கொடுத்தேன் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பொம்மி வந்து எதுலயா எழுதி வச்சாலாம் சித்தார்த் வந்து எப்போதும் நம்பவே மாட்டாங்க சரிடி இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பல் சொல்லு இதை மட்டும் சொல்லிட்டேன்னா பொம்மி இருக்கிறாங்கிற விஷயத்தை வந்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்பன்னு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நானும் பொம்மி வந்து தனித்தனியாக வந்து ரூமில் இருந்தப்ப அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறாங்க சித்தார்த்தும் பொம்மி வந்து பெட்டில் வந்து கியூட்டா அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பொம்மி வந்து ஸ்லிப் ஆகிறாங்க சித்தார்த்து வந்து பிடிக்கிறாங்க சித்தார்த்து பொம்மி வந்து பெட்டில் வந்து ரோல் ஆகுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்றாங்க என்னையா எல்லார் மத்தியும் இதெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை உங்ககிட்ட வந்து தனியாக சொல்லணுமா அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை கூச்ச நாச்செல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் சொல்லு பொம்மி ஏதோ ஒரு கையில் வந்து ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோ வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா நீ பார்க்கணும்னு சொன்னனால நீ பிடுங்கும்போது பொம்மி வந்து ஸ்லிப்பாக பார்த்தாங்க பெட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேர் ரோல் ஆகி விழுந்தீங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பேய் பேய்ஞ்ச மாதிரி அப்படியே அதிர்ச்சியாக வந்து உட்காரா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்த வீட்டு குலசாமி வேற யாரும் இல்லை பொம்மி தான் பொம்மி நம்மளை யாரும் எங்கேயும் விட்டுட்டு போகலை இங்கே தான் அந்த வீட்லேயே வந்து நடமாடிக்கிட்டு இருக்கா என் கண்ணுக்கு பொம்மி இப்போ கூட இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பொம்மி என் கண்ணுக்கு மட்டும் நீ தெரிய மாட்டியா இவ கண்ணுக்கு தான் தெரியவேனா நான் என்ன பாவம் பண்ணேன் இவ காசுக்காக நடிக்க வந்தவ இவளுக்காக வந்து நீ இருக்கனா ஏன் முன்னாடி வந்து வரமாட்டியா பொம்மி நான் உனக்காக இவ்வளோ அன்பா பாசமாக வந்திருந்தேன் நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியாங்கிற மாதிரி கதறி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல என்னப்பா சொல்கிறேன் அவை ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் உண்மையிலே வந்து இருப்பாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்கிற மாதிரி பத்மநாபன்லேருந்து எல்லோரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க சாவித்திருக்காங்களா சும்மா நிப்பாட்டுறீங்களா இதுக்கு மேலே அவள் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணோம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை பொம்மி உயிரோடு தான் இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அவன் நம்ம வீட்டை தாண்டி எங்கேயுமே போல இங்கே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கா ராணி வந்து சொல்கிறது உண்மைன்னு பார்த்தா இவ்வளோ விஷயம்லாம் கோர்வையெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை நம்ம குடும்பத்தை உயிரோட இருக்கும்போதும் சேவ் பண்ணால் போனதுக்கப்புறம் சேவ் பண்ணுறா பொம்மை மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பமே வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து சித்தார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் கண்ணுக்கு மட்டும் நீ தெரிய மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சித்தார்த்து நீ எதுவும் கவலைப்படாதியா அதுக்கு தான் அன்றைக்கி நான் ஒரு பூஜை பண்ணேன் தெரிவிங்கன்னு ஆனால் அன்றைக்கி வேறு ஏதோ ஒரு பூஜை பண்ணி பொம்மியை வராத அளவுக்கு தடுத்தாங்க அதான் நடந்துச்சு அதனால தானே நான் உனக்கு ஒரு பொருள் வந்து எடுத்து கொடுத்தேன் அந்த கைரேகெல்லாம் கூட இருந்துச்சு அதை வந்து சோதனை அந்த அதிகாரி வந்து அமுச்சு வச்சுட்டாங்க இதுலேருந்தே தெரிய வேணாம்மா நான் சொல்கிறதுலாம் உண்மையும் சத்தியம் இருந்துச்சுன்னு ஆமாம் நீ சொல்கிறதுலாம் உண்மைங்கிற மாதிரி ராணி பக்கம் வந்து சொல்கிற விஷயம்லாம் சித்தார்த் வந்து உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவலில் ட்ரிஸ்ட்டு வந்து உடச்சிருச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பொம்மி ஃபீல் பண்ணுறாங்க அழுவாதீங்க வேம்பு சார் கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியக்கூடிய காலம் வந்துருச்சுங்கிற மாதிரி சித்தார்த் வந்து மனசில் வந்து பொம்மி வந்து நினைச்சிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த ப்ரோமா அட்டகாசம் வச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்